விதமான டைல்ஸையும் தரமான மற்றும் நியாயமான விலையில வாங்க ஸ்ரீ பூஜா டைல் ஷோரூம்க்கு வாங்க. Pooja Tiles, Goldwins Bus Stop, Avinasi Road, near KMCH, Coimbatore. Sri Pooja Tiles, Azhagiya Ennangalin Sangamam. Hello friends, welcome to Asatal TV. Welcome and like pannunga, share pannunga, subscribe pannunga. Appa keela iruka bell button press pannunga. Asatal TV paathu enjoy pannunga. Videos on the way. Bye. நீங்க பண்ணா சாமி வரும், நாங்க பண்ணா பிகர் வரும். பிரேமலதா நம்ம ஜீவிதா, இந்த ரெண்டு பிகர்ல நல்ல பிகர் சொல்லாதா. பிரேமலதா ஜீவிதா ஜீவிதா, இவங்களுக்கு எல்லாம் சுண்டக்கறி குடுத்தியா? இப்ப நீங்க சொன்னதை கேட்டவுடனே எனக்கு மெசல் ஆயிடுச்சு மேடம். நினைத்தாலே எனக்கும்ல ஆனந்த தாண்டவமோ ஒரு பாட்டு பாடுனீங்க, அதுல ஜெல்ல ட்ரக் ஆனந்த தாண்டவமோ எல்லாம் நல்ல கீது, எல்லாம் நல்ல கீது, ஆனா எங்க கேக்குது அப்படிமாங்க. நாகா நாகா நீங்க எப்படி கலாச்சிங்க ஒரேடியா மொக்க பண்ணி பச்சா மொக்க தான் இன்னைக்கு ஓஹோன் ஆயிட்டே. என்ன கைதே அக்கா தான் சொல்லுது இல்ல அதாவது ஜோரம் வந்திருந்தா கூட ஜோரம் ஓடி போயிடும். என்ன உடம்புக்கு இருந்தாலும் அது எப்படித்தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை செலக்ட் பண்ணாங்களோ. நிறைய எல்லாரும் சொல்லுவாங்க எங்க ஏரியா உள்ள வராதன்னு. நீ எங்களெல்லாம் உன் ஏரியா கூப்பிட்டு ஒரு போயிடுச்சு. ரொம்ப நன்றி மேடம். இல்லை மேடம், ஆனால் உங்ககிட்ட இது ரொம்ப ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்டு. அவர் வந்த உடனே அவர் வந்து அந்த புளியந்தோப்பை கூட டைகர் கார்டன்லாம் சொல்லி ஏமாத்துவார். ஆனால் வந்த உடனே நீங்கள் கரெக்டாக பேசினீங்க பாருங்கள் அவர் யாருன்னுட்டு. நான்லாம் வந்த உடனே அவர் பின்னாடி யாரோ துரத்திட்டு வராங்க ஓட்ட போகிறார் போல் இருக்கு இங்கேருந்து நினைச்சேன். இங்கே நின்று அவர் தள்ளிவிட்டு அடிச்சோடனே பேசினீங்க பாருங்கள். நீங்கள் சூப்பர் ஆள் மேடம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். என்ன அதில் புளியந்தோப்பு தங்கதுரை சொல்லுங்க. இப்போ கரெக்டாக இப்போ மாட்டிக்கினீங்கல்ல மேடம், வந்தோடனே நான் பக்காவை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா சின்ன வயசில் வந்து மேடமோட பாட்டை கேட்டு நாங்கள் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆகி டான்ஸ் ஆடிக்கோம் சார். அது மட்டும் இல்லாமல் மேடமோட பாட்டு ஒன்று இருக்குது, செல்லாத்தா செல்ல மாரியாத்தா, அதை வந்து காலேஜில் நாங்கள் மாற்றி பாடுவோம். பிரேமலதா நம்ம ஜீவிதா, ரெண்டு பிகர் இல்லை நல்ல பிகர் சொல்லாத்தா. பிரேமலதா நம்ம ஜீவிதா, இந்த ரெண்டு பிகர் இல்லை நல்ல பிகர் சொல்லாத்தா. செம்மெரியா இன்னொருத்தி குயின்மெரியா, இந்த ரெண்டு காலேஜில் எது மாட்டிட்டாலும் ஓகேடா. ரெண்டு தொப்பத்தியோ பிலா மரியா, சொல்லுற கேட்டு கேடா, உனக்கு பிரேமா வேணுமா ஜீவிதா வேணுமா முடிவு பண்ணிக்கேடா. ரெண்டு தொப்பத்தியோ பிலா மரியா, சொல்லுற கேட்டு கேடா, உனக்கு பிரேமா வேணுமா ஜீவிதா வேணுமா முடிவு பண்ணிக்கேடா.
சுடிதார போட்டுக்கிட்டு ஜீன்ஸ் பேண்ட மாட்டிக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வருவா பிரேமலதா. கேட்டா மிஸ்டர் ஹேண்ட் தங்கச்சின்னு சொல்வாடா அவ தலைய விரிச்சு போட்டுக்கின்னு அவ தலைய விரிச்சு போட்டுக்கின்னு கண்ணரண்டைய உருட்டிக்கின்னு பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வரும் பிரேமலதா. பிரேமா கூட பிச்சுக்கு போனா சுண்டலுக்கு பாடா, பிரேமா கூட தேட்டரு போனா பப்பானுக்கு பாடா, பிரேமா கூட பிச்சுக்கு போனா சுண்டலுக்கு பாடா, பிரேமா கூட தேட்டரு போனா பப்பானுக்கு பாடா. பிரேமலதா நம்ம ஜீவிதா, இந்த ரெண்டு பிகர்ல நல்ல பிகர் இது சொல்லாதா. சிம்மரியா இன்னொருத்தி குயின்மரியா, இந்த ரெண்டு காலேஜில் எது மட்டிச்சாலும் ஓகேடா. பிரேமலதா ஜீவிதா ஜீவிதா இவங்களுக்கெல்லாம் சுண்டக்கறி கொடுத்தியா? நீங்க பண்ணா சாமி வரும், நாங்க பண்ணா பிகர் வரும். கோல்ட் யூரோப்பியன். ஆமா கோல்ட் யூரோப்பியன். யா என்ன புரிஞ்சதா? யா ஐ அம் கமிங் ஃப்ரம் டைகர். இல்ல தங்க தர உன் பேர் தங்க தர இல்ல அது தான் சொல்லிச்சு கோல்ட் யூரோப்பியன். இப்ப நீங்க சொன்னதை கேட்டவனி எனக்கு மெசல் ஆயிச்சு மேடம். சரிங்க சார், அந்த மயக்கம் வந்தா எப்படி இருக்கும்? போட்டதில்லை. சரிங்க சார், எப்படி பாடணும்? இப்படியே பாடணும். ஓகே. ஆனந்த தாண்டவமோ ஆண்டவனார் ஆடுகின்றார் காலங்களெல்லாம். எனக்கு மட்டும் புரிஞ்சதல்ல பொங்கட போங்க, ஏதாச்சும் பெரிய உலகம் பூரா தெரிய அதுக்காக சொல்லிட்டு வந்துருப்பேன். இல்லட்ட நீ இப்படியே வருவியா? வேற எங்க சைட் அடிக்க போனீங்க? கில்மா பண்ண போனீங்க? இல்ல அவங்க வெறும் பாட்டு தான் பாடுவாங்கன்னு நினைச்சேன். அவங்க இதை விட்டு அழக போர்டு போட்டு ஜோசியம் பார்க்கலாம். பாட பார்த்த உடனே கரெக்டா சொல்றாங்க. நான் கேக்குறதுக்குள்ளேயே நீங்க வந்த இத்தனை பேர் வந்தாங்க, நீங்க வந்த உடனே மெர்சல் ஆயிட்டேன்னாங்க. இப்போ நான் உங்களை கேட்கறதுக்கு முன்னாடி இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க கரெக்டாக. இந்த இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது உங்கள் அப்பா அம்மா இதை எவ்வளோ ரசிப்பாங்கன்றது எனக்கு தெரியும். ஆஹா, நம்ம குழந்தை பற்றியா என்ன மாதிரி வந்துருக்குறோம்ப்போ? காலேஜ் போனோம்னா இங்கே தெரில, ஆனால் இன்னும் மாதிரி ஆடுறான், இன்னும் மாதிரி பாடுறப்பா. பாட்டெலாம் போட்டுப்பா, வெயிட் வாங்குறான். பாட்டுலாம் என்னமோ நல்லா தான் இருக்குது, ஆனால் அது பேசுறது அதுவே கேட்க மாட்டேங்குது. எல்லாம் நல்லா கீது, எல்லாம் நல்ல கீது, ஆனா எங்க கேக்குது அப்படின்னு பாரு. நீ இப்ப மொக்க பண்ணிட்டேன்ற, நீ மொக்கத்தான் இன்னைக்கு கைது. அக்கா தான் சொல்லுது இல்ல நீங்களும்மா. போறிய காதலோட முடிவு, காதலோட ஆரம்பத்துக்கும்
காதலோட ஆரம்பத்துக்கும் முடிவுக்கும் என்ன டிஃபரண்ட் மேடம்? எனக்கு அனுபவம் இல்லையே. காதலோட ஆரம்பத்துல கண்ணான்னு சொல்லுவாங்க, முடிவுல அண்ணான்னு சொல்லுவாங்க. காதலோட முடிவுக்கு ஆரம்பத்துல வித்தியாசம். சார் பாஸ்கி சார் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கணும் சார். நீங்க வரும்போது பைக்ல வந்தீங்களா சார்? பைக்ல வந்தீங்களான்னு கேக்குறீங்க. ஆமா சார். நார்மலா பைக்ல வருவேன், நீங்க பைக்ல வரல. அப்புறம் ஏன் சார் ஹெல்மெட்டை கைட்டாம வந்துருக்கீங்க? நான் எதுக்கு ஹெல்மெட்டை கைட்டாம வந்தேன்னா, நல்ல பாட்டு கேட்பேன்ற ஒரு ஆசையே இல்லை எனக்கு இங்க. ஓகே, எல்லா பாட்டும் சகிக்காம இருக்குன்றதுனால இப்படி வந்தேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அது காதை மறைச்சிடும்ல சார். என்னதான் ஏழு பரம்பரைக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு காசு இருந்தாலும் பாஸ்போர்ட்ல நின்று தான் சாப்பிடணும். சரி கரெக்டா சார்? ஆமா, இன்ஃபேக்ட் நீங்க லிஃப்ட்ல சாப்பிட்டீங்கன்னா சோறு நல்லா இறங்கும். சார் நமக்கு ஜலதோஷம் பிடிச்சா ஆவி பிடிப்போம், ஆவிக்கு ஜலதோஷம் பிடிச்சா நம்மள பிடிக்குமா? நம்மள ரொம்ப பிடிக்கும். பிடிக்காத சார் செல்போன்ல சிக்னல் கிடைக்கும், சிக்னல்ல செல்போன் கிடைக்குமா? கிடைக்காது. பொண்ணுகிட்ட சிக்னல் கிடைக்கும். அதே கிடைக்கும். நம்ம பாஸ்புக்ல எவ்வளவு இருக்கு அதை பார்த்துட்டு தான் அதுவே சிக்னலுக்கு வரும். அங்கே ஒன்றும் இல்லை அப்படின்னா அது அண்ணா கூட இல்லை படபேமே நீ ஒரு பொண்ணு கர்ப்பமாயி வந்து வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஐயோ கடவுளே இப்படி பண்ணிட்டியே. லவ் மேரேஜ் விட அரேஞ்ச் மேரேஜ் மேல் சார். ஏன் சார் மேல் இல்ல ஃபீமேலும் அதாவது ஜுரம் வந்திருந்தா கூட ஜுரம் ஓடி போயிடும். அப்படி ஒரு நிகழ்ச்சி என்ன உடம்புக்கு இருந்தாலும் அது எப்படித்தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை செலக்ட் பண்ணாங்களோ. இல்லை இவர் அதே மாதிரி நீங்கள் ஜுரம்ன உடனே இந்த நிகழ்ச்சிக்கு வந்த புதுதில் இவருக்கு ஆக்சுவலாக வந்து உடம்பு ஃபுல்லாக அம்மா போட்டிருந்தது. ஐயோ, அப்போது ஆக்சுவலாக வந்து முதல் வாட்டி வந்து தலைக்கு ஊற்றிட்டு நேரம் இங்கே வந்துட்டார். அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப இன்வால்வ் உள்ளவர். ரொம்ப சூப்பர். எங்களை எல்லாம் அப்படியே உங்கள் ஏரியாவுக்கு எங்களை கூப்பிட்டு போயிட்டேன். அதே எல்லாரும் சொல்லுவாங்க எங்கள் ஏரியா உள்ளே வராதேன்னு. நீ எங்களெல்லாம் உன் ஏரியா கூப்பிட்டு போயிட்டேன். கோல்டு யூரோப்பியன், கோல்டு யூரோப்பியன். நன்றி 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 நன்றி. மேம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நீங்கள் நேரடியாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நான் நிகழ்ச்சிக்கு வந்த மாதிரியே நான் நினைக்கல, ஒரு கெட் டுகெதர் பார்ட்டிக்கு வந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக. இப்படி எந்த எத்தனையோ நிகழ்ச்சிக்கு போயிருக்கேன், இப்படி ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. அதனால் என்ன சொல்கிறது அப்படின்றதுக்கு பதில் ஒரு பாட்டால் நாம் எல்லாருக்கும் இனிமை நிறைந்த உலகம் இருக்கு இதில் உனக்கு கவலை எதுக்கு, புது இளமை இருக்கு வயதும் இருக்கு காலம் இருக்கு கண்ணீர் இருக்கு ஜோலி வச்ச. Do
இல்லை மேடம், உண்மையாகவே எங்கள் ஷோவோட கண்டென்ஸே நீங்கள் சொல்லிட்டீங்க. எதுக்கு கவலை, எதுக்கு கண்ணீர், எல்லாரும் ஜாலியாக இருங்கன்னு சொன்னீங்கல்ல, இதைத்தான் நாங்கள் பண்ணிட்டே இருக்கோம். நீங்கள் அழகாக அந்த கண்டென்ஸை கரெக்டாக பாடிட்டீங்க. உங்களோட இன்னும் எத்தனை நூறு எத்தனை ஆயிரம் பாடல்கள் பாடின வருவீங்க, எவ்வளோ பெரிய ஆள். நீங்கள் எங்கள் நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்கு பெரிய உற்சாக டானிக். ஸோ நீங்கள் எங்களோட இந்த நேரத்தை வந்து பகிர்ந்தது எங்களாலையும் மறக்க முடியாது, வியூயர்ஸாலையும் நிச்சயமாக வந்து மறக்க முடியாது. அவ்வளோ இனிமையான தருணங்கள். சன் டிவி சிறப்பான இந்த நிகழ்ச்சியை எடுத்து நடத்துகிறாங்க. எல்லாருக்கும் மனசு எவ்வளோ கவலை இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது எல்லாரும் அதை மறந்துடுறாங்க. அனைவரும் ரொம்ப சிறப்பாக ரொம்ப அசத்தி நடத்துனாங்க. அதே போல் இந்த நிகழ்ச்சி நான் வந்திருக்க நிகழ்ச்சிக்கு இன்னும் சிறப்பாக அசத்தியிருக்காங்க. இந்த அசத்த போவது யார் அப்படின்ற இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் தான் அப்படின்னு மார்த்தட்டி நிற்கிற உங்கள் அனைவருக்கும் சன் டிவியின் சார்பாகவும் இந்த ஏற்பாடு செய்த இந்த டீம் ஒர்க் இந்த குழுவினர் சார்பாகவும் என் சார்பாகவும் சகோதரர்கள் பாஸ்கி அண்டு மதன் சார் சார்பாகவும் அருமை சகோதரி ஐஸ் எல்லார் சார்பும் இந்த ஈஸ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இப்போ கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அசத்தல் டிவியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய்.